வணக்கம். தலைப்புச் செய்திகள். மது போதையில் காரை ஓட்டி மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் மீது மோதிய விபத்து. பிரபல ரவுடியை தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. திருமணம் செய்ய மறுத்ததால் இளம் பெண் மீது ஆத்திரம். ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக புதுச்சேரி மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்கப்படும். மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மதுபோதையில் காரை ஓட்டி 25 மோட்டார் சைக்கிள்கள் 4 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய பிரபல ரவுடியை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே சொகுசு கார் ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது உரசி கொண்டும் சிலரை மோதிவிட்டு அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. உப்பளம் சோனாம்பாளையம் ரயில் நிலையம் சுப்பையா சாலை என வாகனம் தாறுமாறாக ஓடியது. இதனை பார்த்த மக்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அந்த காரை விரட்டினர். அப்போது 25 மோட்டார் சைக்கிள் 4 கார்கள் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிலர் பைக்கில் காரை துரத்தினர். இதனிடையே ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகே கார் டயர் வெடித்து நின்றது. விரட்டி வந்த பொதுமக்கள் காரை ஓட்டி வந்தவரை இறக்கிய போது அவர் உச்சக்கட்ட போதையில் இருந்தார். அவருக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஆறுமுகம் என்ற நண்டு ஆறுமுகம். இவர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் என்பது தெரிய வந்தது. தனது குடும்பத்தினரை கடற்கரையில் இறக்கிவிட்டு காரிலேயே மது அருந்திவிட்டு காரை இயக்கி சாலையில் சென்ற வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றபோது அவர் காவல்துறையினரை தகாத வார்த்தையில் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் மது அருந்திவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் விபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் காவலர்களை திட்டியதற்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கும் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இச்சம்பவத்தால் புதுச்சேரி ரயில் நிலையம் புசி வீதி உப்பளம் பகுதியில் வெள்ளி அன்று இரவு 1 மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. திருமணம் செய்ய மறுத்ததால் ஆத்திரமடைந்து இளம் பெண்ணின் ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த வடமங்கலம் அருகே பூஞ்சோலை குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் வில்லியனூரில் காய்கறி கடை வைத்துள்ளார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதான பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்துவிட்ட நிலையில் ஜெயக்குமாரும் அந்த பெண்ணுடன் நெருங்கி பழகி காதலாக மாறியதால் இருவரும் தனிமையில் அடிக்கடி சந்தித்து பேசி வந்துள்ளனர். இதற்கிடையே ஜெயக்குமாரின் நடவடிக்கை பிடிக்காததால் அந்த பெண் அவருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். மேலும் ஜெயக்குமாருடன் பழகுவதை தவிர்க்க அந்த பெண் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் ஜெயக்குமார் அந்த பெண்ணுடன் செல்போனில் பேசி தன்னை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்த வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தி வந்துள்ளார். அதற்கு அந்த பெண் சம்மதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் அந்த பெண்ணுடன் தனிமையில் ஒன்றாக இருந்த ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடப் போவதாக மிரட்டியுள்ளார். இந்த மிரட்டலுக்கு அந்த பெண் பணியவில்லை என்பதால் ஜெயக்குமார் அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்த ஆபாச படத்தை
அந்த பெண்ணின் உறவினர்களுக்கும் மற்றும் சமூக வலைதளத்திலும் வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த அந்த பெண் மற்றும் அவரது உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் விளியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர். இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக புதுச்சேரி மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக காரைக்கால் சென்றுள்ள சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தங்கும் விடுதியில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் காரைக்கால் வளர்ச்சி குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், காரைக்காலில் உள்ள பழைய நீதிமன்ற கட்டிடத்தை சீரமைத்து அதில் வட்டாட்சியர் அலுவலகம், பதிவுத்துறை அலுவலகம் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த வருவாய்த்துறை அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், காரைக்காலில் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடையவில்லை என தெரிவித்தார். குறிப்பாக வங்கி கடனுதவிகள் கிடைக்கவில்லை என்றும் இதுகுறித்து வங்கியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இலங்கையில் அரசியல் சுமூக நிலை ஏற்பட்ட பின்னர் அங்கு பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள தமிழக புதுச்சேரி மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும், தமிழக புதுச்சேரி மீனவர்களுக்கு பாதுகாப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இருப்பார் என்றும் தெரிவித்தார். வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். புதுவையில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி எதிராளிகளை கொலை செய்யும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. புதுவையில் உள்ள அனைத்து ரவுடிகளின் வீடுகளிலும் காவல்துறையினர் அதிரடியாக நுழைந்து வெடிகுண்டு பயங்கர ஆயுதங்கள் உள்ளனவா என சோதனை நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் புதுவையில் குறையவில்லை. இந்த நிலையில் போலீஸ் சூப்ரண்ட் சுபம் கோஷ் தலைமையில் முத்தியால்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜ், சப் இன்ஸ்பெக்டர்கள் சிவபிரகாசம் ஜான்சன் மற்றும் காவல்துறையினர் வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் மற்றும் சோலைநகர் பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஆயுதங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. எனினும் ரவுடிகளை காவல்துறையினர் எச்சரித்து சென்றனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் ரவுடிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர். உதவும் பேரியக்கம் சார்பில் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது. உதவும் இதயம் பேரியக்கத்தின் நிறுவனர் கவிஞர் புதுவைக்குமார் வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தன்னால் இயன்ற உதவிகளை அந்த குடும்பத்திற்கு உதவும் இதயம் பேரியக்கத்தின் சார்பாக செய்து வருகிறார். அந்த வகையில் சனியன்று காந்தி திருநல்லூர் மற்றும் ஐயங்குட்டி பாளையத்தைச் சேர்ந்த இரண்டு குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மெர்க்குரி சேனல் உரிமையாளர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரிசி மற்றும் புத்தாடைகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உதவும் இதயம் பேரியக்கத்தின் நிறுவனர் கவிஞர் புதுவைக்குமார் செய்திருந்தார். தமிழக பகுதியான சிட்டாமுண்டி என்ற கிராமத்தில் ஏஞ்சல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தன்னம்பிக்கை திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சிட்டாமுண்டி கிராமத்தில் 55 தன்னம்பிக்கை திறனாளிகள் வசித்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரம் பாதித்த நிலையில் இருப்பதை அறிந்த செஞ்சியை அடுத்த சத்தியமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் ஏஞ்சல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் இணைந்து சுமார் 55 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏஞ்சல் ட்ரஸ்ட் நிறுவனர் அந்தோனிதாஸ், செயலாளர் ஜாண்டி குருஸ், கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் கௌரவ தலைவர், ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி முனைவர் இளங்கோவன், ஆலோசகர் பாக்சன் ஜெயின், நிறுவனர் ஆனந்த் ஆரோக்கியதாஸ், செயலாளர் ஐயனார், பொருளாளர் ஜூலிதாஸ், கிராம பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தினருக்கு ஏஞ்சல் ட்ரஸ்ட் சார்பில் சார்பை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சிட்டாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த தன்னம்பிக்கை திறனாளி சரிதா, கண்ணதாசன் மற்றும் ஏஞ்சல் ட்ரஸ்ட் மூலம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஒரே கிராமத்தில் 50 மேற்பட்ட தன்னம்பிக்கை திறனாளிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பேர் சொல்ல தயாரா இருப்பாங்க மேடம். அப்படியே
காவி நிறத்தில் அமைக்கப்பட்ட தெருக்களின் பெயர் பலகையை மையிட்டு அழித்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை ஒட்டிய பகுதிகளில் புதியதாக தெருக்களின் பெயர் பலகை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த பெயர் பலகை காவி நிறத்தில் உள்ளதால் பல்வேறு சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இரவோடு இரவாக மர்ம நபர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட காவி நிற பெயர் பலகை மையிட்டு அழித்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் காவி மையம் தலை விரித்து ஆடுவதாக திராவிட கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் காவி நிற பெயர் பலகை மையிட்டு அழித்த இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பெரியகடை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதவி உயர்வு பெற்ற ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் 7 ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 3 ஊழியர்கள் LDC ஆகவும், 4 ஊழியர்கள் வரவேற்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். பதவி உயர்வு பெற்றவர்களுக்கான பணி ஆணையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மருத்துவமனை இயக்குநர் உதயசங்கர், நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம் மற்றும் கணக்கு அதிகாரி விஜயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அருகே சிவசுப்பிரமணிய சாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கிழிஞ்சிக்குப்பம் அடுத்த அங்காளக்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 11ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முதல் கால பூஜை தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான இன்று காலை 9 மணியளவில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள், விமான கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களின் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கிராம நாட்டாமை தனசேகரன், கௌரவ தலைவர் ஜீவா என்கிற சிவா, தர்மகர்த்தா செந்தில், ஊர் பஞ்சாயத்து தலைவர் மருது மற்றும் அங்காக்குப்பம் கிராம மக்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதி காந்தி நகரில் அனைத்து தெருக்களுக்கும் ரூபாய் 15.98 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கும், தவளக்குப்பம் பகுதி முத்து முதலியார் நகரில் ரூபாய் 15.97 லட்சம் மதிப்பில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் கட்டி தார் சாலை அமைப்பதற்கும் மொத்தம் ரூபாய் 31.95 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் காலை பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 18 லட்சம் செலவில் சிறு பாலங்கள் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மாதா கோவிலிலிருந்து அரும்பாத்தபுரம் வரை செல்லும் சாலை ரூபாய் 1.83 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டு தற்போது முழுமையாக முடிவடைந்துள்ளது.
மேற்கண்ட சாலையின் இடையில் இரண்டு இடங்களில் மழைநீர் வடிகால் வசதிக்காக சிறிய பாலங்கள் அமைப்பதற்கு ரூபாய் 18 லட்சம் செலவில் திட்டமிடப்பட்டு அந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓதியம்பட்டு மாதா கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறு பாலங்கள் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திமுக மாநில நிர்வாகிகள், தொகுதி திமுகவினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உருளையன்பேட்டை பகுதியில் துப்புரவு பணி செய்யும் பணியாளர்களுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் சுகாதார பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் பணியாளர்களின் அர்ப்பணிப்பு பணியை பாராட்டி சுகாதார பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கிளை சேர்மன் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகக்குழு உறுப்பினர் ஐயனார், ஆய்கால உறுப்பினர்கள் குப்புசாமி, சரவணன், பாவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி சுகாதார பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுக்குப்பம் ஸ்ரீ கடம்பாடி மாரியம்மன் ஆலய 41வது செடல் உற்சவத்தை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பம் ஸ்ரீ அருள்மிகு கடம்பாடி மாரியம்மன் ஆலய 41வது செடல் உற்சவ திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதனிடையே வெள்ளியன்று முக்கிய நிகழ்வான பூங்கரகம், 101 தீச்சட்டி ஏந்துதல் மற்றும் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து செடல் உற்சவத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மது போதையில் காரை ஓட்டி மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் மீது மோதிய விபத்து, பிரபல ரவுடியை தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. திருமணம் செய்ய மறுத்ததால் இளம் பெண் மீது ஆத்திரம், ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக புதுச்சேரி மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்கப்படும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நம்பிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.